Hi my dear students, welcome back to our innovation. இப்போ இந்த வீடியோல நம்ம exercise 1.5 ல மீதி இருக்கிற sum 7 8 9 தான் பார்க்க போறோம். Komachi, a fruit vendor, sells 30 apples and 50 pomegranates. If she makes a profit of rupees 8 per apple and loss rupees 5 per pomegranate, what will be her overall profit or loss? So Komachi வந்து அவங்க வந்து fruit vendors, okay, fruit vendor என்னது பழம் விக்கறவங்க, okay, அவங்க வந்து 30 apples வந்து விக்கறாங்க, 50 pomegranates என்னது மாதுளை விக்கறாங்க. அவங்க வந்து profit வந்து rupees 8 per apple க்கு விக்கறாங்க and loss for rupees 5 per pomegranate. ஒரு pomegranate க்கு வந்து rupees 5 loss ஆகுது. overall அவங்களுக்கு profit or loss, லாபமா நஷ்டமான்னு கேக்குறாங்க. okay, so இப்போ 7th sum எப்பவுமே steps எழுதிதா எழுதணும். number of apples Komachi sold, so எவ்வளோ apples வந்து அவங்க sold பண்றாங்க 30 apples, okay, 30 apples. profit per apple equal to rupees 8. profit னா என்னது அவங்களுக்கு profit வந்து சேருது, so plus பண்ணனும். therefore profit for 30 apple equal to 30 into plus 8. profit for 30 apple கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ 30 ஒரு ஆப்பிளுக்கு வந்து rupees 8 னா 30 ஆப்பிளுக்கு எவ்வளவு இருக்கும் 30 into plus 8. ஏன் plus 8 நம்ம போடுறோம் ஏன்னா வந்து profitனா plus 8. so 30 into plus 8 னா 8 into 0 0 8 3 is 24, okay, so 24 வரும் 240. இங்க வந்து plus இருக்கு இங்கேயும் plus இருக்கு, plus into plus plus, so plus 240, okay. next pomegranate, number of pomegranates sold 50, loss per pomegranates, so ஒரு pomegranates க்கு rupees 5 loss ஆகுது. loss னா minus நீங்க போடணும், okay. loss per pomegranate னா ஒரு pomegranates வந்து loss ஆகுது, that is rupees 5 for ஒரு pomegranate. அப்போ 50 pomegranates க்கு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் 50 into minus 5, okay, 50 into minus 5, so 5 into 0 0 5 is 25. இங்க plus இருக்கு இங்க minus இருக்கு, plus into minus minus, so minus 250. overall என்ன வருது இங்க பாருங்க plus 240 plus 240 minus 250. okay students, இப்போ நீங்க என்ன பண்ணனும் இங்க plus இருக்கு இங்க minus இருக்கு, அப்ப subtract பண்ணனும். so 250 ல 240 போச்சுனா 10, okay, 10. அதுக்கு அப்புறம் sign என்ன போடுவீங்க greater number sign, so -10, okay. அப்ப உங்களுக்கு -10 rupees வந்து உங்களுக்கு loss ஆயிருக்கு, overall -10 rupees loss ஆயிருக்கு. therefore loss rupees 10, okay, இதுதான் வந்து answer, loss rupees 10. during a drought the water level in a dam fell 3 inches per week for 6 consecutive weeks. what was the changes in the water level in the dam at the end of this period? so இங்க என்ன சொல்றாங்க during a drought னா சம்மர்ல வந்து வெயில் காலத்துல வந்து தண்ணி வந்து வறண்டு போகும், okay, evaporate ஆகி மேலே போயிடும். அப்போ தி வாட்டர் லெவல் இன் எ டேம், டேம்ல வந்து 3 inches பர் வீக்கு வந்து கம்மியாகும். ஸோ ஒரு வீக்குக்கு வந்து 3 inches கம்மியாகும், அப்போ 6 வீக்குக்கு எவ்வளோ கம்மியாகும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். தி வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஃபார் 1 weeks equal to 3 inches. therefore water level decreases for 6 weeks equal to 6 into 3. 6 3s are 18. so 18 inches கம்மியாகுது 6 weeks க்கு, okay, 18 inches. so therefore decrease of 18 inches of water level. Buddha was born in 563 BC and died in 483 BC. was he alive in 500 BC? find his lifetime. source Compton's Encyclopedia, okay. இது வந்து என்னன்னா BCங்கிறது வந்து before Christ, okay, கிறிஸ்டுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இயர்ஸ் எப்போவுமே பேக்வேர்டு, தட் இஸ் ரிவர்ஸில் தான் போகும், ஓகே, ரிவர்ஸில் தான் போகும். ஸோ இது வந்து மைனஸில் தான் வரும். அவங்க என்ன கேட்குறாங்க புத்தா வந்து 563 born ஆயிருக்காங்க, died வந்து 483. So 500 BCல வந்து அவங்க இருந்திருக்காங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் டைம் என்னன்னு கேக்குறாங்க. So first நீங்க என்ன பண்ணணும், இங்க பாருங்க நான் வந்து நம்பர் லைன் draw பண்ணியிருக்கேன். So before கிறிஸ்ட்னா முன்னாடி, that is ரிவர்ஸ்ல வரும், அதனால நம்ம மைனஸ்ல தான் எடுக்கணும். ஓகே, so 563 கொடுத்திருக்காங்க, died வந்து 483. ஓகே, so 563 எங்க இருக்கு? 563, so இங்க இருந்து இங்க வரும். ஓகே, 500 க்கு 600 க்கு வந்து நடுல வரும், இங்க நம்ம வெச்சுக்கலாம். இது வந்து 563. So died அப்போ 483, was born in 563. So இங்க வந்து 563, இங்க வந்து 483. So இங்க நான் டாட் வெச்சிருக்கேன், இங்க வந்து நம்ம 563 ன்னு எழுதிக்கலாம். 563 இங்க வந்து 463 எங்க வரும்? 400 500 க்கு சென்டர்ல வரும். So 483, 483. ஓகே, புத்தா was born in -563. ஏன் மைனஸ் எடுக்கிறோம்? எப்போவுமே பிசி பிஃபோர் கிறிஸ்டில் ரிவர்ஸில் தான் போகும், அதனால நம்ம மைனஸ் எடுக்கிறோம். புத்தா டைட் ஈக்குவல் டு -483. அப்போ அவங்களோட லைஃப் டைம் என்ன? ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 500 BCயில் அவங்க வாழ்ந்துருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வருது, அப்போ 500ல் அவங்க இருக்காங்க தானே. ஸோ அவங்க வந்து 500ல் அலைவாக இருக்காங்க. எஸ் yes he alive in 500 BC. yes he alive, ALIVE, alive in 500 BC. okay, BCE. so 500 BC ல அவங்க வந்து இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ லைஃப் டைம் கண்டுபிடிக்கணும். லைஃப் டைம் எப்போவுமே அவங்க எப்போ இறந்தாங்களோ அதிலிருந்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, -483 மைனஸ் ஆஃப் -563. ஓகே, சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -483 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 563. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 563 483. so 3 - 3 0. 6ல 8 போகுமா? போகாது. ஸோ பாரோ பண்ணுங்க. இது வந்து 16, இது வந்து 4. ஸோ 16ல் 8 போச்சுன்னா 8. ஓகே, அப்போ அவங்களோட லைஃப் டைம் என்னது? 80. கிரேட்டர் நம்பர் என்னது? ப்ளஸ் 563. ஸோ ப்ளஸ் 80 years. அவங்களோட லைஃப் டைம் வந்து 80 இயர்ஸ் இருந்திருக்காங்க. தேர்ஃபோர் புத்தாஸ் லைஃப் டைம் ஈக்குவல் டு 80 இயர்ஸ். ஓகே, எனி டாட்? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இங்கே ஏன் மைனஸ் போட்டோன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஏன்னா வந்து டெத்து டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பர்த் டைம் போட்டு தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே அதனால தான் நம்ம மைனஸ் போடுறோம். இந்த -483 ஆல்ரெடி நம்மளுக்கு ரிவர்ஸில் வரனால ஆல்ரெடி நம்மளுக்கு மைனஸில் தான் வரும். -483 -563. ஓகே, அதுதான் வந்து இங்கே மைனஸ் வருது. ஸோ கடைசியில் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆயிரும். ரெண்டுமே ஒரே சைன் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணோம்னா 80 இயர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 7, 8 and 9 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 1.5 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டில் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், பிளேலிஸ்ட் அண்ட் இன்ஸ்க்ரீன் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.